எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நுண்ணோக்கிகள். நுண்ணோக்கிகள் அப்படின்னா பார்க்க போறோம். இப்ப இதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டுங்க. இப்ப நம்ம பாடத்துக்கு போவோம். இப்போ நுண்ணோக்கிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நுண்ணெண்ண சின்ன மைக்ரோ நோக்கிகள் அண்ணன் பாக்குறது பாக்குறதுக்கு வந்து கோ அது மைக்ராஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தையை தான் தமிழ்ல நுண்ணோக்கிகள், அதாவது நுண்ணிய பொருள்களை பார்க்கக்கூடிய கருவிக்கு பேர் தான் நுண்ணோக்கி. அதாவது மிக சிறிய பொருள்களை பார்க்கலாம். இதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கா நம்ம வழக்கம் போல சின்ன பொருளை பெருசாக இருக்கிறதுக்கு என்னதான் பயன்படுத்தணும், குவிலென்ஸ் தான். குவிலென்ஸ் என்ன ஆகும், விரிக்கும். அதனால குவிலென்ஸை பயன்படுத்த முடியாது. குவிலென்ஸ் தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா குவியை வச்சு நம்ம பெருசா பொருளை காட்டும். அப்ப என்ன பண்ணுறோம், நம்ம குவிலென்ஸை பயன்படுத்துறோம். பாருங்க, இது ஒரு இருபுற குவிலென்ஸ். இப்ப என்ன பண்றோம் பாத்தீங்கன்னாக்கா இது ஓ இது முக்கிய குவியம், இது என்னது ஒளியியல் மையம், லென்ஸுக்கு மையம் இருக்கிற ஒளியியல் மையம், இது முக்கிய குவியம். இந்த முக்கிய குவியத்துக்கு நம்ம வந்து பொருளை வச்சோம் அப்படின்னா நமக்கு தூரமா பொருள் வைக்க வைக்க இப்ப தூரமா இருக்க பொருள் இந்த லென்ஸ் இந்த பக்கம் சின்னதா இருக்கும், கிட்ட வர வர பெருசாகிட்டே இருக்கும். கிட்ட வரும்போது ரொம்ப கிட்ட வைக்கும்போது என்ன ஆகும், இங்க பதில ரொம்ப பொருள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப ரொம்ப அதிக கிட்ட வைக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா பொருளானது இங்க தெரியாம அது பொருள் இருக்கக்கூடிய பக்கத்திலேயே தெரியும். இதான் நம்ம நுண்ணோக்கி இது குவிலென்ஸோட பிம்பங்களை பார்த்திருக்கோம். இப்ப பொருளை லென்ஸ்லயே வைக்கிறோம் நம்ம. ஏ பிடைய ஒரு பொருளை இந்த பொருளை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த லென்ஸுக்கும் பக்கத்துல வைக்கிறோம், அதாவது முக்கிய குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையில சென்டரா வைக்கிறோம். இப்ப இது எப்படி போகும் பாத்தீங்கன்னாக்கா இங்க போகும், அப்படி போயிட்டே தான் இருக்கும். இது ரெண்டு நாள் இருந்தே ஒண்ணு சேராது, அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப என்ன பண்ணு பாருங்க, இது இங்க எப்படி தெரியுது இப்போ இங்க கண்ணு இங்க நம்ம கண்ணை வச்சு பாக்குறோம். பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏபிங்கிறது பொருள், இந்த பொருள் நம்ம எங்க வைக்கிறோம்னாக்கா இந்த முக்கிய குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையில வைக்கிறோம். இங்க இருந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த பொருளோட பிம்பம் என்ன இங்க போயிட்டு ஆனா இங்க தெரியாம அந்த பொருள் இருக்கக்கூடிய திசையிலேயே பெரிய பிம்பம் தெரியும், மிகப்பெரிய பிம்பம். நம்ம என்ன பண்ணணும், இங்கதான் கண்ணு வைக்கிறோம், கண்ணை வச்சு இங்க இருந்தா நம்ம பாக்குறோம். அதாவது பொருளுக்கும் பக்கத்துல கண்ணை வச்சிருக்கோம், லென்ஸுக்கும் பக்கத்துல கண்ணை வச்சு நம்ம பார்க்கும்போது இங்க இந்த பிம்பமானது தெரியும். அதாவது ஏபிங்கிற பொருள் எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குவிலென்ஸுக்கும் முக்கிய குவியத்திற்கு வைக்கிறோம். இந்த குவிலென்ஸினுடைய முக்கிய குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையே பொருள் வைக்கப்படும் போது லென்ஸ் ஆனது நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை பொருள் இருக்கும் திசையிலேயே கொடுக்கும் அப்படிங்கிற அந்த லாஸ்ட் ஃபார்முலா தான் இதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இதுக்கு தொலைநோக்கிகளுக்கு மைக்ராஸ்கோப்ல பயன்படுத்தக்கூடியது அந்த ஃபார்முலா தான். இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னாக்கா கண்ணருகு லென்ஸ்ல அந்த மைக்ராஸ்கோப்ல வச்சு அந்த பொருளை பார்க்கும்போது கண்ணருகு லென்ஸ்ல எப்படி இருக்குமோ மீச்சிறு தொலைவு பார்த்திருக்குமா இல்லையா, மீச்சிறு தொலைவில் எப்படி இருக்குமோ அதே போலதான் கண்ணருகு லென்ஸ்ல இருக்கும். மீச்சிறு தொலைனா என்ன, டி ஒரு பொருள் எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், அந்த சின்ன பொருள் நம்ம காமிக்கும், பெருசாகி காமிக்கும். இதுதான் தொலைநோக்கி.
அதாவது போற அந்த நம்ம ஒரு சின்ன பொருள் இங்க வந்து ஒரு நுண்ணுயிர் ஒரு பாக்டீரியா வச்சுங்க, நம்ம லென்ஸ் இங்க வச்சுக்கணும், பக்கத்துல வச்சுக்கணும், வச்சுக்கிட்டா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா தெரியும். இதுதான் இதுல உள்ள கான்செப்ட். அதுக்கப்புறம் இந்த நுண்ணோக்கி, அதாவது நுண்ணோக்கில நம்ம ரெண்டு வகை நம்ம பாத்துக்கிட்டு வந்து எளிய நுண்ணோக்கி. சாரி நான் ஃபர்ஸ்ட் சொல்லாம விட்டேன், இது வந்து எளிய நுண்ணோக்கி. நுண்ணோக்கில ரெண்டு வகை இருக்கு, நுண்ணோக்கிங்கிறது சிறிய பொருட்களை பெருசாக்குறது. அதுல ரெண்டு வகை இருக்கு, எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி அப்படின்ட்டு. இப்ப நம்ம பாத்துக்கிறது எளிய நுண்ணோக்கி. எளிய நுண்ணோக்கினா சின்னதா சிம்பிளா இருக்கிறது, எளிய சிம்பிளா இருக்கிறது நம்ம எளியன்னு சொல்லுவோம். சிம்பிள் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப், இது ஒரே ஒரு லென்ஸ். கூட்டு நுண்ணோக்கினா கூட்டமா இருக்கும், அதாவது ரெண்டு மூணு பொருள் சேர்ந்ததுக்கு பேர் தான் நம்ம கூட்டு அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு நுண்ணோக்கிங்கிறது நம்ம ரெண்டு லென்ஸ் பயன்படுத்துவோம். இப்ப நம்ம அடுத்தது பாக்கலாம். இப்ப இந்த எளிய நுண்ணோக்கியுடைய பயன்கள் என்ன, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன்னு கடிகாரம் இருக்கா இல்லையா, நம்மளுடைய கடிகாரம் வாட்ச், அந்த வாட்சில் உள்ள சின்ன சின்னதான் அந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதை வந்து பார்க்கறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் பயன்படுத்துறாங்க. அதை பார்த்து நம்ம அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு பயன்படுத்துறாங்க, அதை பழுத்து பார்க்கறதுக்கு. அப்புறம் ஆபரண நகைகள், ஆபரணங்கள் செய்யறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்துறாங்க. அதை தொலை நோக்கிய நுண்ணோக்கிகளை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சிறிய எழுத்துக்களை, சிறிய எழுத்துக்களை பெரிதாக நமக்கு தெரியும் தெரிய படிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள், பூச்சிகளினுடைய பாகங்கள், பூக்கள் மற்றும் பூச்சிகளுடைய பாகங்களை அதை கண்டறிந்து அதில் உள்ள பிரச்சனைகளான அதை பார்த்து கிளியராக நம்ம நோட் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஆராய்ச்சிகள்லாம் பயன்படுத்தும் போது அதை அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பூக்கள்ல என்னெல்லாம் இருக்குது, உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நரம்புகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஆராய்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே போல பூச்சிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு பாகங்கள்லாம் எப்படி இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. சின்ன சின்ன பூச்சிகளுக்கெல்லாம் மைக்ரோஸ்கோப் போச்சு பார்க்கும்போது இது நுரையீரல், இது இதயம், இது கிட்னி அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடய அறிவியல்ல ரொம்ப முக்கியமாக பயன்படுது. கைரேகையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் ஆனது மிக மிக முக்கியமாக பயன்படுது. இந்த எளிய நுண்ணோக்கியானது பயன்படுகிறது. அதாவது எதுக்குன்னா, கடிகாரம் பழுது பார்க்கறதுக்கு, அழகு சாதன பொருட்கள் அழகு ஆபரண பொருட்கள் சரிப்படுறதுக்கு பயன்படுது. ரெண்டாவது சிறிய எழுத்துக்களை படிக்க பயன்படுது. பூக்கள் மற்றும் பூச்சிகளின் உடல் பாகங்களை உற்று நோக்க பயன்படுது. தடய அறிவியலில் கைரேகைகளை கண்டறிவதற்கு பயன்படுகிறது. எளிய நுண்ணோக்கியை பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்த பார்க்க போறது கூட்டு நுண்ணோக்கி. ஒரு கூட்டு நுண்ணோக்கி எப்படி செயல்படுது அப்படின்னு பாக்கணும். இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிறிய பொருட்களை வந்து ரொம்ப பெருசா காமிக்கிறது, இது உறுப்பிற்கு வந்து மிக பெரிய அளவில் பண்ணி காமிக்கும். அதான் கூட்டு நுண்ணோக்கி. அதாவது எளிய நுண்ணோக்கியை விட இதுல உள்ள உறுப்பெருக்கமானது மிக பெரிய அளவில் காமிக்கும். இதுல ரெண்டு லென்ஸ் பயன்படுத்துறோம். ஒன்னு பொருளர்கள் லென்ஸ், பொருளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு பொருளர்கள் லென்ஸ், கண்ணுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸ் கண்ணருக்கு லென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பயன்படுத்துறோம். இதுல பாத்தீங்கன்னா, குவி லென்ஸினுடைய குவிய தொலைவுகளை குறைப்பதன் மூலம் நுண்ணோக்கியுடைய உறுப்பெருக்கத்தினுடைய அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஃபார்முலா தான் பயன்படுத்துறோம். இப்போ இந்த எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி இந்த படம்னு கேட்டாலும் நம்ம டேஸ் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் படத்தை போட்டுருங்க, அதுக்கப்புறம் அவர் அமைப்பு எழுதுங்க, அதுக்கப்புறம் அவரை செயல்படுவீங்க. மூணே மூணே டைப்பாக இருந்தீங்கனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் படம், படத்தை போட்டு ஒரு பாகம் குடிச்சிருக்கணும் சைடில். அதாவது ஃபர்ஸ்ட் படத்தை போட்டு அதோட பாகத்தை குடிச்சிருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும். அதுங்களோட அமைப்பு, இந்த படத்தில் என்ன போட்டீங்களோ அவட அமைப்பு கீழே செயல்படும் விதம், அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க். இப்ப கூட்டு நுண்ணோக்கி எப்படி பண்ணு பாருங்க. இது பொருள் அருகு லென்ஸ் அப்படின்னா பொருள் இதுக்கும் பக்கத்து தான் பொருளை வைக்க போறோம். இது பொருள் அருகு லென்ஸ். இந்த பகுதியில் நம்ம கண்டு வைக்க போறதுனால இந்த பகுதியில இருந்து நம்ம பார்க்க போறோம், இந்த பகுதியில் பார்க்க போறோம், கண்ணுக்கு இந்த பக்கம் தான் இருக்கும். இது கண் அருகு லென்ஸ் அல்லது கண் அருகு வில்லை. பொருள் அருக்கும் பக்கத்தில் இருக்கிறது பொருள் அருகு லென்ஸ் அல்லது பொருள் அருகு வில்லை. இப்போ என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, முக்கிய குவியங்கிறது இதுதான், இந்த போக்கஸ், இந்த முக்கிய குவியத்தோட கொஞ்சம் தூரமா வைக்கிறோம். பொருளை வந்து முக்கிய குவியத்தோட கொஞ்சம் தூரமா வச்சுக்கிறோம். அதாவது ஒளியியல் மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் தூரமா வைக்கிறோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, அது
இப்போ இது மாதிரி வரும்போது நமக்கு என்ன ஆகுது, லென்ஸினுடைய மறுபக்கத்தில் ஒரு மாயபிம்பம் தோன்றும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா மாயபிம்பம் தோன்றுறது. இப்ப மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இத வந்து இத வந்து நம்ம என்ன பண்றோம், இதுக்கு முக்கிய பொருளா எடுத்துக்கிறோம். இப்ப எடுக்கும்போது என்ன என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம பொருளை வச்சுட்டோம். ஏ பி போது பொருள் இது வந்து முக்கிய குவியத்தில் இருக்கும். இந்த பொருளோட பெரிய பிம்பம் விழுவுது. இந்த பெரிய பிம்பம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கண்ணருகு லென்ஸ்ல மறுபடியும் இது பொருளா பயன்படுது. அது பயன்படும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னா முக்கிய குவியத்தில் இருக்குது. இந்த லென்ஸோட முக்கிய குவியத்திலையும் முக்கிய குவியத்திலும் நம்ம இந்த பொருளோட பிம்பம் இருக்கு. இந்த பிம்பம் இதுல பட்டு அது என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொருள் இந்த லென்ஸ்ல பட்டு நம்ம இதுவரையிலும் உள்ளது வேற ஃபார்முலா, இதுக்கப்புறம் உள்ளது வேற ஃபார்முலா, இதுக்கப்புறம் உள்ளது நம்ம எளிய நிலைகள் உள்ள அதே ஃபார்முலா தான். இப்ப இந்த பொருள் இந்த பொருள் இப்படி இருக்குதா, இது வந்து இந்த எளிய நிலைகள் படுது. படும்போது நம்ம இங்க இருந்து பாக்குறோம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதே பொருள் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா என்னது, முக்கிய குவியத்துல பொருள் வச்சா என்ன ஆகும், அந்த பொருள் இருக்கக்கூடிய திசையிலேயே மிகப்பெரிய பிம்பம் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம். இதே திசையில மிகப்பெரிய பிம்பம் தோன்றுறது, அந்த பொருளோட மிகப்பெரிய உருப்பெருக்கத்தினம் அந்த பக்கம் கிடைச்சிருச்சு. அதாவது குவிலென்ஸினுடைய குவிய தொலைவினை, இந்த குவிலென்ஸ் இருக்கா இல்லையா, இதனுடைய குவிய தொலைவு, இந்த குவிய தொலைவை குறைப்பதன் மூலம் நுண்ணோக்கினுடைய உருப்பெருக்கத்தை மிக பெருசா அதிகரிக்கலாம். அப்படி அதிகரிச்சுட்டே இருக்கிறதுக்கு என்ன, அப்படி குவிய குவிய வந்து குறைக்கிறதுக்கு என்ன பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் அவங்களால குறைக்க முடியும், அதுக்கு மேல குறைக்க முடியாது. ஏன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதுக்கு மேல குறைக்க முடியாதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ரெண்டு லென்ஸா பயன்படுத்தோம். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் குறைக்க முடியும், அதுக்கு மேல குறைக்க முடியாதனால ரெண்டாவது லென்ஸ் நம்ம பயன்படுத்தி உருப்பெருக்கத்திறனை இங்க கொடுக்கும் போது நமக்கு தேவையான பெரிய பிம்பம் தோன்றுது. இப்ப இந்த கூட்டு நோக்கில பாத்தீங்க அப்படின்னாக்க, ரெண்டு லென்ஸ் நம்ம பயன்படுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு லென்ஸையும் நம்ம எப்படி இருக்கோம்னாக்க, இது இந்த இது இந்த அமைப்பு வந்து நம்ம எதுல வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு உருளையான ஒரு ஒரு பொருள் எடுக்கிறோம். அதாவது உருளையா இருக்கக்கூடிய இடத்துல முன்னாடி ஒரு சின்ன லென்ஸ், பின்னாடி ஒரு பெரிய லென்ஸ். அந்த முன்னாடி லென்ஸ் நம்ம நகர்த்தறோம். இந்த லென்ஸ் வந்து முன்னாடி பிள்ளை நகரத்தில் வச்சுக்கணும், இதே அதே மாதிரி முன்னாடி பிள்ளை நகரத்த மாதிரி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பொருளை இந்த கூட்டு நோக்கி நம்ம செயல்படுத்த முடியும். இப்போ படத்தை போட்டாச்சு, அமைப்பு இதே போல எழுதிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அது செயல்படும் விதம் என்னது, செயல்படும் விதம் அப்படிதான். நம்ம லென்ஸுக்கும் முன்பு குவிய ஒளியல் லென்ஸுடைய ஒளியல் மையத்திற்கும் அதனுடைய குவிய தொலைவிற்கும் வெளியில் பொருள் வைக்கப்பட வேண்டும். பொருளினுடைய மாயபிம்பமானது லென்ஸின் மறுபக்கத்தில் தோன்றும். இந்த லென்ஸின் மறுபக்கத்தில் தோன்றக்கூடிய இந்த மாயபிம்பத்திற்கு அருகில் கண்ணருகு லென்ஸ் வைக்கப்படுகிறது. இந்த மாயபிம்பமானது கண்ணருகு லென்ஸில் பட்டு அது கண்ணருகு லென்ஸுடைய குவிய தூரத்திலேயே பட்டு அது பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் மிகப்பெரிய பிம்பத்தை தோற்றுவிக்கும். இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய பிம்பம் தெரியும். இதுதான் கூட்டு நுண்ணோக்கி. இப்ப இந்த கூட்டு நுண்ணோக்கில பாத்தீங்க அப்படின்னாக்கா, எளிய நுண்ணோக்கி அப்படி பார்த்தோமா இல்லையா, அதை விட
இந்த கூட்டுநோக்கில 50ல இருந்து 200 மடங்கு பொருளை பெருசா பார்க்கலாம். எளிய நோக்கில பார்க்கக்கூடிய ஒரு பொருளை விட கூட்டு நோக்கில 50 முதல் 200 மடங்கு மிகப்பெரிய பொருளை பார்க்க முடியும்.